அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி மிஸ்ரா நஜ்முடி. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போற, அதாவது பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கடந்த ஒரு 3-4 தினங்களாகவே மீதி சோசியல் மீடியால மிகவும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயம், அதாவது மௌலவி அப்துல் ஹமீத் அவர்களோட ஒரு கருத்து வந்து எந்த அளவு சமூகத்துல விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது, உண்மையாவே அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றது சம்பந்தமா தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். அதுல முதலாவது வந்து நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், இதுல வந்து நான் அப்துல் ஹமீத் மௌலவிக்கு வக்காலத்து வாங்கவோ இல்லாட்டி அவருக்கு அவர் சொன்னது சரின்றவோ அதெல்லாம் இல்லை. என்னன்னு கேட்டா, ஒரு அவரோட ஸ்பீச்ல வந்து நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன என்றதை மட்டும்தான் நான் இங்க பேச போறேன். அதுக்கு முன்னால அல்லாஹ் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டி வந்து அல்லாஹ் தானே, அதுல வந்து முக்கியமா நாங்க வந்து அந்தந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கொள்ளணும். அந்த அடிப்படையில அல் காஃபிரூன், சூரா அல் காஃபிரூன்ல அல்லாஹ் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறான், என்னது, ஏக இறைவனை மறுப்பவர்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குவதும் இல்லை, நீங்கள் வணங்குவதை நான் வணங்குபவன் அல்ல, நான் வணங்குபவதை நீங்கள் வணங்குவோரும் இல்லை, உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு என் மார்க்கம் என கூறுவீராக என்று அல்லாஹ் வந்து குர்ஆன்ல கூறியிருக்கிறார். அப்ப சூரா அல் காஃபிரூன்ல அப்படி கூறியிருக்கிற நேரம், நாங்க வந்து அடுத்த மதத்தை பத்தி, அடுத்த மதத்துல உள்ள கலாச்சாரம் விழுமியங்கள் அவங்களோட செயற்பாடுகளை பத்தி நாங்க வந்து விமர்சிக்கவோ அல்லது அதுக்கு கருத்து சொல்லவோ வேண்டியதில்லை. என்னன்னு கேட்டா, அது எங்களுக்குரியது இல்லை, அது அவங்களுக்கானது, அதை நாங்க ஃபாலோ பண்ண தேவையும் இல்லை, அவங்கள மனசை நோ அடிக்கிற மாதிரி பேச தேவையும் இல்லை. என்ன கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கிறார், நீங்க வணங்குறது உங்களுக்கு, நாங்க வணங்குறது எங்களுக்கு. இப்ப எங்கட அல்லாவை நிந்திச்சு, எங்கட நபிய வந்து நிந்திச்சு, எங்கட நபிக்கு அவதூறு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு வேதனை ஆகுது, ரத்தம் கொதிக்குது, அண்மையில எல்லாம் வழக்குகள் எல்லாம் நடைபெற்றுச்சு. அப்ப அப்படி இருக்கிற போக்கோல சில ஏனைய மத கலாச்சார வந்து அவங்களோட விஷயம் அவங்களுக்கு பெருசு, ஆகவே அதுல நாங்க கை போட வரல, அது சம்பந்தமா நான் பேசையும் வரல. ஏன்னு கேட்டா, அவரோட உரையில காணப்பட்ட முக்கிய கருத்து என்னன்றத பத்தி தான் நான் இங்க பேச வந்தேன். அப்ப அவர் என்னத்துக்கு அந்த உரைய போட்டாரு, அவர் என்னத்துக்கு அந்த இந்த ஸ்பீச்ச வந்து பப்ளிக் பண்ணினாரு என்று சொன்னா, இப்ப அண்மையில வந்து வெளியாகின ஒரு வீடியோ, அதாவது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படியான வீடியோ. ரைட். இப்ப நாங்க எங்களோட, அதாவது என்ன சொல்றது, முஸ்லீம் என்று பெயர்ல வச்சுக்கொண்டு எங்களுக்கு முஸ்லீம்களுக்குரிய பாடசாலை, முஸ்லீம் மகளிர் வித்யாலயம், முஸ்லீம் மகாவித்யாலயம், ஏதோ ஒரு முன்னால பேர் வந்து கொழும்புல இருந்து ஊரெல்லாம் இருக்குது எங்களுக்கு முஸ்லீம் ஸ்கூல். ரைட். அப்ப அந்த முஸ்லீம் ஸ்கூல் இருந்தா அதுல முக்கியமா 99.99% வந்து முஸ்லீம்கள் தான் படிக்கிறாங்க. அப்ப டீச்சர்ஸ் பாத்தீங்க என்றாலுமோ, பிரின்சிபலை பாத்தீங்க என்று சொன்னாலுமோ, மோஸ்ட்லி 75% மேற்பட்ட ஆட்கள் வந்து முஸ்லீம் டீச்சர்ஸ், முஸ்லீம் பிரின்சிபல் அப்படித்தான் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். அப்ப இந்த பேர்ல மட்டும்தான் நாங்க முஸ்லீம வந்து செயற்படுத்துறதா என்றது வந்து பார்க்கணும். ரைட். அப்ப அந்த நிகழ்வுகள், அந்த ஆசிரியர் தினமா இருந்தாலுமோ, அந்த சிறுவர் தினமா இருந்தாலுமோ, இல்லாட்டி கல்ச்சரல் நிகழ்ச்சிகளாக இருந்தாலுமோ, ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் எங்களோட கலாச்சாரம், அதாவது இஸ்லாம் காட்டி தந்த விழுமியங்கள்ல இருந்து மீறாம நாங்க எங்களோட வேலைகளை செஞ்சு கொண்டு போகணும். ஏன்னு கேட்டா, இப்ப பாருங்க, ஆசிரியர்கள் என்றது வந்து ஒரு ஸ்தானம், பெரிய ஒரு ஸ்தானம். ஆசிரியர்கள் இல்லாட்டி இந்த சமூகத்துல யாரும் டாக்டருமாக போறில்ல, டீச்சராகவும் போறில்ல, அதாவது எந்த, அதாவது ஒரு புள்ள வந்து அவங்களோட படிப்புல தாண்டி ஒரு பெரிய நிலைக்கு வாரத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அது எந்த யாராலும் மறுக்கலாது. அப்ப அந்த ஆசிரியர்கள் வந்து ஒரு ரோல் மாடல், அதாவது அவங்கள பார்த்து அது மாதிரி தான் அந்த பிள்ளைகள் வந்து மோஸ்ட்லி வளரப்பாக்கும். இப்ப நாம ஸ்கூல் போற காலத்துல எல்லாம் எங்களோட ரோல் மாடல், அதாவது ஸ்கூல் காலத்துல எங்களோட ரோல் மாடல் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட மேடம். நாம ஸ்கூல் போறதுக்கு முன்னாலே எங்களோட பிரின்சிபல், நாம ஸ்கூல் போறதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்துருவாங்க, கேட் என்ட்ரன்ஸ் தாண்டி ஒரு 10 மீட்டருக்குள்ள பின் கைய, பின்னால கைய கட்டி நின்றுட்டு தான் மட்டும்தான் இருப்பாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க.
எனக்கு வெல்கம் பண்றது எல்லா பிள்ளைகளும் வெல்கம் பண்ணி முடிய காட்டும் 2500 மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிறவங்க ஸ்கூல்ல வந்து வெல்கம் பண்ணுவாங்க மேடம். எதுவுமே பேச மாட்டாங்க, உண்ட மாட்டாங்க, சிரிச்ச முகத்தோட எல்லாரும் வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் வந்து அந்த மாதிரி இருக்கு. அப்ப இப்பயும் நாங்க பெருமையா சொல்லிக்கொள்றது என்ன விஷயம் என்று கேட்டா, எங்களுக்கு நாங்க நிறைய விஷயம் அவங்கள்ட்ட இருந்து படிச்சிருக்கிறோம். எப்படி ஒரு பிரச்சனையை அணுகணும், நிர்வகிக்கணும், பாடசாலை எப்படி நிர்வகிக்கிறது, எப்படி அணு இந்த டீச்சர்ஸ் மாரோட டீல் பண்றது, பிள்ளைகளோட எப்படி டீல் பண்றது, நிறைய விஷயம் நாங்க அவங்கள்ட்ட படிச்சிருக்கிறோம். அப்ப அப்படித்தான் இருக்கோம். நாங்க போற ஸ்கூல்ல, நாங்க படிச்ச ஸ்கூல்ல கல்ச்சரல் நிகழ்ச்சிகள் நடக்கும். சிறுவர் தினம், ஆசிரியர் தினம் எல்லாமே நடந்துச்சு. எங்களோட காலத்துல எங்களுக்குன்னு ஒரு பேனல் ஆஃப் டீச்சர்ஸ் இருந்தாங்க. எந்த ப்ரோக்ராம் செய்ய போக்கலையும் அந்த மேல் கரெக்டர் வராத மாதிரி பார்த்துக்கொள்வாங்க. அப்படின்னு சொன்னா ஒரு டிராமா செய்ய போக்கலையும் அங்க எல்லாமே பொம்பளை பிள்ளைகிட்ட இருக்கணும், பொம்பளை கரெக்டர்ஸ் தான் இருக்கணும். என்கிட்ட எங்கட முஸ்லீம் கேர்ள்ஸ் ஸ்கூல், தனியா கேர்ள்ஸ் ஸ்கூல், தனியா கேர்ள்ஸ் டீச்சர்ஸ், அதுல அதுல வந்து லேடிஸ் டீச்சர்ஸ், அதுல ஒரு ஆம்பளை, செக்யூரிட்டியை தவிர வேற யாருமே ஆம்பளை இல்லை, எல்லாமே பொம்பளை தான். அப்படி இருந்தும் என்னன்னு கேட்டா, அப்படி ஆம்பளை வந்தா நான் ஆம்பளை உடுப்பெல்லாம் நாங்க உடுக்கணும், ஆம்பளை போடுற மாதிரி சாரம் உடுக்கணும், கல்சன் போடணும், ஷர்ட் போடணும், அப்படியான இது வந்துடும், அந்த பிள்ளைகள் அப்படி பழக்கப்பட்டுரும் அப்படின்றதுக்காக வேண்டி தடை பண்ணுவாங்க. ஒரு கல்ச்சரல் இவெண்ட்ல வந்து எங்களுக்கு அதாவது ப்ரொஃபஷனல் க்ரைட்டீரியா, அதாவது டாக்டர், டீச்சர், லாயர், ஜட்ஜ், அந்த அப்படியான க்ரைட்டீரியா. அப்ப லாயர் என்று சொன்னா எங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் லாயர் என்று சொன்னா எப்படியோ ஒரு கோட் ஒன்று போடத்தான் ஒண்ணும், எங்களுக்கு அந்த க்ளோக் அந்த டைம்ல எடுத்துக்கொள்ள இல்லாம போனது. அப்ப கோட் ஒன்றுன்னா ஒரு ஆண்ட கோட் ஒன்று தான் நாங்க போட வேண்டி இருக்கோம். அந்த ஆண்ட கோட்டை எங்களுக்கு போட விடல. என்னன்னு கேட்டா அந்த கலாச்சாரத்துக்கு நாங்க போக கூடாது, ஆண்களை மாதிரி இது பண்ணக்கூடாது, உடுக்க கூடாது என்றதுக்காக வேண்டி. அப்ப அப்படித்தான் எங்களையும் சொல்லி 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 வளர்த்தாங்க ஸ்கூல் காலத்துல. ஆனா இப்ப இருக்கிற முஸ்லிம் ஸ்கூல்கள்ல நிறைய ஸ்கூல்ல வந்து அந்த இஸ்லாமிய விழுமியங்கள் எல்லாம் இல்லாம போயிட்டு, காணாம போயிட்டு. என்னது, ஒரு கல்ச்சரல் இவெண்ட் என்றாலும் லேடிஸ் ஸ்கூல் என்று சொன்னாலும் பேரண்ட்ஸ், மிக்ஸ் பேரண்ட்ஸ் அலோவ் பண்றாங்க, அந்த பொலிட்டிஷியன் அது இதென்று அலோவ் பண்றாங்க. அப்ப அந்த கல்ச்சரல்ஸ் அதுல வந்து அந்த பிள்ளைகளுக்குரிய ப்ரோக்ராம நாங்க எப்படி டிசைன் பண்ணணும், எங்கட இஸ்லாமிய விழுமியங்களுக்கு ஏத்தாப்புல டிசைன் பண்ணணும், அப்படி பண்றீங்க. இப்போ ஒரு என்ன ரீசன்ல பாட்டு ஒன்று ட்ரெண்டிங்கா இருக்கு, அதை போட்டாச்சு, டான்ஸ் ஆடியாச்சு, அங்கங்கள் எல்லாம் விளங்குற மாதிரி கையை தூக்கி காலை தூக்கி குதிச்சு. எங்களுக்கு என்ன கட்டளை இருக்குது, பூமியில கால் தட்டு நடக்க கூடாது, அங்கங்களை வெளியில காட்டுற மாதிரி ஆடை அணியக்கூடாது, நிறைய இருக்குத்தான விஷயங்கள். அப்ப இத எல்லாம் இருக்கத்தக்கன இப்ப அண்மையில வந்த வீடியோல என்ன சொல்லிச்சு, என்ன நடந்துச்சு, ஒரு சார் அதாவது டீச்சர்ஸ் டே ஒன்றில் வந்து டான்ஸ் பண்றாங்க. அதை டான்ஸ் பண்ணினதும் இல்லாம அதை வீடியோ பண்ண, அதுல பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, லேடிஸ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஜென்ஸ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப இது வந்து மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா? அப்ப நாங்க அதை முதல்ல பார்க்கணும். நீங்க பாருங்க, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல கல்வி, கல்விட சிறப்பு என்று சொல்ற நேரம் எவ்வளவோ விஷயங்களை வந்து அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கிறார். அவர் அதுல வந்து முதலாவது வந்து கற்றவாறு செயற்படாதவர்கள் ஏடு சுமக்கும் கழுதைகளை போன்றவர்கள். 62வது சூரால 5வது வசனத்துல வந்து அது சொல்லப்படுது. அப்ப நாங்க கற்றமா, மார்க்க அறிவு எடுக்கிறோமா, அதுபடி நம்ம நடக்கணும். அப்படி நடக்க இல்லை என்று சொன்னா அதுக்கு உதாரணம் தான் இது. அது மட்டும் இல்லாம இன்னொரு வசனத்துல அல்லாஹ் வந்து சொல்றான், சூரா 18:75 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஆசிரியரின் மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது சில விஷயங்கள் அவங்க செய்யறது மார்க்கத்துக்கு விரோதம் இருந்தா நாங்க வந்து அதை தட்டி கேட்க வேண்டும், தட்டி காட்ட வேண்டும், உங்களோட பிழைய சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னு கேட்டா பிழைய சுட்டி காட்ட நன்மையை ஏவி தீமையை தடுப்பது கல்வியாளர்கள் மீதே கடமையாக்கப்பட்டுள்ளது. 5வது சூரால 63வது வசனத்துல எல்லாம் சொல்றேன். அப்ப பிள்ளை, நீங்க பிள்ளை என்று சொல்றது வந்து அவங்க தான் கல்வியாளர்கள், அதாவது படிச்சாக்கள் தான் சொல்லணும். அப்ப அவங்க ஒரு தவறு விடும் பொழுது மற்றவங்க சுட்டி காட்டுறதுல எந்த தப்பும் இல்லை.
அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்வியாளர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அது 35வது சூரால 28வது வசனத்துல வந்து அல்லாஹ் கூறுறான், கல்வியாளர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அப்ப அல்லாஹ்வோட பயம் எங்க போச்சு? இப்படி ஒரு டான்ஸ் போட்டுக்கொண்டு, இப்படி ஒரு பாட்டு போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோமே, அந்த நேரத்துல எங்களுக்கு மரணம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன நிலைமை? அப்ப அந்த பயம் எங்க போச்சு? எங்களோட ஈமான்ட உறுதி என்ன? அப்ப இதுவெல்லாம் நாங்க பார்க்கணும். அடுத்தது வந்து அல்லாஹ் சொல்றான், எடுத்து சொல்வது மட்டுமல்ல, எடுத்து சொல்வது மட்டும் மனிதர்களின் கடமை, நல்வழியில் சேர்ப்பது அல்லாஹ்வின் கடமை. அதாவது அந்த விஷயம் நீங்க செஞ்சது ராங் என்று நாங்க சொல்றோம், அவங்க கேட்கறதை கேட்காதே, அவங்கள கேட்கறதுக்கு தூண்றது வந்து அல்லாஹ்வோட ஏற்பாடு தான் என்று சூரா பக்கரால 119வது வசனம், பக்கரால 272வது வசனம், அப்படி வசனங்கள்ல நிசால 80வது வசனத்துள்ள எல்லாம் அல்லாஹ் வந்து கூறுறார். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, மக்களின் விருப்பத்திற்கும் விமர்சனத்திற்கும் ஏற்ப சிலவற்றை கூறாமல் இருக்கலாகாது. நான் வந்து இதை சொன்னா வந்து எனக்கு வந்து விமர்சனங்கள் வரும், மக்களுக்கு இது விருப்பம் இல்ல, என்னைய வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இத வந்து கூறாமல் இருக்கே மேலாம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், நான் சொல்லல. அதுக்கு உதாரணம் வந்து சூரா 5:49 வசனம், சூரா 11:12 வசனம். இந்த மாதிரியான வசனங்கள் அல்லாஹ் இந்த கட்டளை ஏற்ற. அப்ப யாரும் விமர்சனம் செய்வான். இப்ப எங்களுக்கு இப்படித்தானே மார்க்கத்தை சொல்ல போக்கோல, சில மக்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு, இவங்க ஏன் இதை சொல்ல வராங்க? ஏன்னு கேட்டா பெண்கள் மீதும் வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது, கடமையாக்கப்பட்டுள்ளது. அது வந்து சூரா 9வது சூரால 71வது வசனத்துல வந்து அல்லாஹ் கூறியிருக்கிறார். அதே மாதிரி ஆண்கள் மீதும் கடமை, எது தவறு நடந்தாலும் அதை சொல்றது அல்ல அவங்களோட கடமை. அப்ப இப்படி இருக்க போகல, இந்த தவறை வந்து சொன்னது வந்து நான் ஏண்ட கண்ணோட்டத்துல அது ராங் இல்ல, அது சரி. ஆனா அவர் அந்த பேசின ஃபுளோல வந்து அந்த இந்த டீச்சர்ஸ் மாதிரி ஆடினது பரதநாட்டியம் இல்ல, ரைட்? அப்ப அவர் பேசின அந்த ஃபுளோல வந்து அவரு அந்த பரதநாட்டியம் அதுக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல போயிட்டு வந்து அது அவங்கட்டு பிழையா போயிட்டு, அப்ப அதை சரி காண்றதுக்கு நான் வரல. ஆனா அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்ன, முஸ்லிம் பாடசாலைகளாக இருக்கிறதுல வந்து நாங்க வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றத வந்து தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அப்ப குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ஒரு ஆசிரியர் வந்து எங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நிறைய பிள்ளைகள் வந்து இப்ப எஃபெக்டாவே இருக்குது. ஆசிரியர் வந்து ஒரு ஹீரோ, ஹீரோயின் என்ற ரேஞ்சில் அவங்கள வந்து காட்டிக்கொள்றாங்க பில்டப். அப்ப இந்த புள்ளில் படிப்பை தவிர ஒரு ஹீரோ என்ற ரீதியில மனசுல வந்து பதிஞ்சிருது. ஏற்கனவே அந்த ஆசிரியர் திருமணம் முடிச்சவரோ அப்படி எது இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல நடக்குது, போய் இல்ல. அப்ப அந்த புள்ள மனசுல குடி, அதாவது என்ன சொல்ற, வாழுது. இந்த பொம்பளை புள்ளையிலும் சரி ஆம்பளை புள்ளையிலும் சரிதான் ஒரு அஃபெக்ஷன் உண்டு. ஆனா சில முந்தி காலத்துல எல்லாம் அப்படி இல்லை, ஆசிரியர் என்று சொன்னா ஒரு தாய் தந்தை ஸ்தானத்துல வச்சுதான் பாப்பாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து மிஸ்யூஸ் ஆன ஒரு, எல்லா ஆசிரியர்களையும் நான் சொல்லல, சில ஆசிரியர்கள் ஒரு மிஸ்யூஸ் ஆன ஒரு இதை வந்து கையாளுறாங்க. இப்படி எல்லாம் இருக்க கூடாது. அப்ப இந்த பயாண்ட முக்கிய நோக்கமே, அவர் கூற வந்ததுல முக்கிய நோக்கமே, முஸ்லிம் பாடசாலைகளாக இருந்தா வந்து அதுக்கான சில விழுமியங்கள், யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்ல. நீங்க எதுவும் செய்யுங்க, கல்ச்சரல் செய்யுங்க, டான்ஸ் சாரி என்னது ஆசிரியர் தினம் செய்யுங்க, எதுவும் செய்யுங்க, ஆனா எல்லாமே இஸ்லாமிய வழிமுறைகளுக்கு உட்பட்ட விடயங்களாக இருக்க வேண்டும் என்றது தான் அவர் கூற வந்த விஷயம். இப்ப இதுல வந்து அவங்களோட தமிழர்கள்ட சகோதர சகோதரிகள்ட மனசை நோ அடிக்கிறதுக்கு நான் அதை கையெடுக்கல, என்னன்னு கேட்ட எனக்கு தேவையில்ல. எங்களோட கட்ட அல்ல தந்த கட்டளைப்படி அது அவங்களோட விருப்பம், அவங்களோட மார்க்கம் அவங்களோட விருப்பம். எங்களோட மார்க்கத்துல நாங்க ஒழுங்கா இருக்கிறோமான்றதை தான் நாங்க பார்க்கணும், ரைட்? இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து கருத்து சொல்றை என்ற ரீதியில வந்து விமர்சனம் என்ற ரீதியில வந்து பெண்களுக்கு எல்லாரும் ஏசி தான் போடுறே, பெண்கள் என்ன உடையதா அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை இல்ல, எல்லாம் வந்து விமர்சனங்கள் வந்து வரவேணும் தான், ரைட்? ஆனா அந்த விமர்சனம் வந்து நான் எப்பயும் சொல்றோமே அந்த ஸ்கேர் உள்ளுக்கு இருக்கணும், தாண்டி போக கூடாது, மரியாதையா இருக்கணும் விமர்சனங்கள், ரைட்?
அப்ப இதுல வந்து உணர்ச்சி வசப்பட்டு கத்தி இல்லாதத சொல்லி இப்ப சில விஷயங்கள் ஒரு சகோதரிடனேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் நான் ஒரு விமர்சனம் சொல்றாங்க பாருங்க டீச்சர்ஸ் மார்க் இப்படி ஏசலுமா உண்மையா கூடாது பேசக்கூடாது ஆனா அவங்க செய்யற வேலை பிழையண்டா அதை சுட்டி காட்டணும் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு தான் பிள்ளைகள் வந்து பாடசாலையில வந்து ஆறவருக்கு மேல ஸ்கூல்ல இருக்கிறாங்க அப்ப அவங்களோட நடத்திகளை பார்த்து தான் அவங்க பிள்ளைகள் வந்து பழக்க பார்ப்பாங்க வீட்டுல வந்து அதை மாதிரி செய்ய பார்ப்பாங்க டீச்சர் செய்யறாங்க ஏன் எங்களுக்கு செய்யலான்ற ரீதியில வரும் அடுத்தது வந்து புள்ளைகள் டீச்சர்ஸ் மாட்ட புள்ளைகள் எல்லாம் வந்து இப்ப நல்ல நிலையில தான் இருக்குது படிக்குது தப்பில்லையே நல்ல விஷயம் தானே ஆனா ஆரம்பத்துல ஒரு பழமொழி இருந்துச்சு அது இப்ப வந்து அது பெருசா எடுபடுற இல்லைன்னு கேட்டு இப்ப எல்லாம் மாறிக்கொண்டு வரதால ஆசிரியர்ட புள்ளன்ற மக்கு என்றது ஆரம்பத்துல இருந்த பழமொழி ஆனா இப்ப வந்து அதெல்லாம் உடப்பட்டு இல்ல ஆசிரியர்கள்ட புள்ளையிலும் நல்ல நிலையில இருக்குது டீச்சர் டாக்டர் இன்ஜினியர் லாயர் நல்ல நிலைகள்ல இருக்குது என்ற கன்செப்டுக்குள்ள வந்துட்டு தப்பு இல்ல அதெல்லாம் நல்ல விஷயம்தான் எல்லா ஆசிரியர்கள் வந்து அவங்க யாரோ பெத்த பிள்ளைகளுக்கு வந்து படிச்சு அவங்கள ஒரு பெரியாக்கள் ஆகிற மாதிரியான ஒரு தியாகத்தை செய்ய போகல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பிள்ளைல நல்ல மாதிரி வைப்பான் அதுல ஒரு தப்பும் இல்லை அதுக்காக வேண்டி மத்தவங்கள பர்சனல் விஷயத்துக்குள்ள போயிட்டு அப்படி டீல் பண்றது வந்து சரியில்லாத ஒரு விஷயம் அடுத்தது வந்து மொண்டசூரி போடுறது இந்த சின்ன வயசுல மொண்டசூரி போடுறத பத்தி குறை கூறி இன்னொரு விமர்சனம் ஒன்று வந்துருந்துச்சு உண்மையாவே கல்வி கற்கிறதுக்கு சரியான வயசு எது என்று சொல்லி வேர்ல்ட் வைல்டு ரிப்போர்ட் வந்து கூறுறதுன்னா 6 வயசுக்கு மேற்பட்டது 6 வயசுக்கு மேற்பட்ட புள்ளைகள் தான் ஸ்கூலுக்கு சரியான புள்ளை ஆனா நாங்க இங்க கேக்குறோம் என்னன்னு கேட்டா எங்கட நாட்டுல வந்து சூழ்நிலை அதுக்காக 2.5 வயசு தாண்டினா ஓவரேஜ் நாங்க போடத்தான் செய்யறோம் ஸ்கூல்ல நாங்க புள்ளையில போடத்தான் செய்யறோம் ஆனா வேர்ல்ட் வைட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா கல்வி கற்றுக்கிறதுக்கு சரியான வயசு வந்து 6க்கு மேல தான் என் இருக்க கோல எங்கட நாட்டு சூழ்நிலை அப்படி இருக்கிறதுக்கு யாரும் ஒண்ணும் செய்யல அப்ப அவங்க சொன்னா நாங்க விரும்பினா கேட்டுக்கொள்ளணும் விரும்பாட்டி எங்களோட வேலையை நாங்க செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும் அப்ப 6 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளையில தான் ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு நாங்க சொல்லலாம் என்னன்னு கேட்டா இப்ப வந்து நாட்டுல வந்து 2.5 வயசு பிந்தி ஒரு ஸ்கூல்ல அப்ளிகேஷன் கேட்க போனேன்னு சொன்னா ஓவர் ஏஜ் அப்ப நீங்க கட்டாயம் போட்டு தான் ஆகணும் அந்த பிள்ளைய ஃபியூச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணி தான் ஆகணும் நாங்களும் அதை தான் செஞ்சோம் செய்யறோம் இன்னும் வர காட்டும் ஆகவே சில விஷயங்கள் இப்படித்தான் இதுல லேடிஸ் பேசக்கூடாது ஜென்ட்ஸ் பேசக்கூடாது என்ற கருத்து எல்லாம் நான் சொல்ல வரல எல்லாருக்கும் உரிமை இருக்குது எது என்றாலும் பேசுறதுக்கு ஆனா அந்த பேசுற விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து புண்படுத்தாத வகையில பொய் இல்லாம ரைட் அடுத்தவங்களோட மதத்தை மார்க்கத்தை நிந்தனப்படுத்தாம இருக்கணும் என்றது தான் என்ற கருத்து ஆகவே இந்த அப்துல் ஹமீத் மௌலவி அவங்க பேசின விஷயத்துல இருக்கிற பாயிண்ட் அதாவது அவர் சொல்ல வந்தது இதத்தான் ஆனா பேச்சு மாறி போயிட்டுது என்றது வந்து பாக்குற எல்லாருக்குமே விளங்கும் ஆகவே இத வந்து பெருசா எடுத்து இது பண்ணி விமர்சனம் பண்ணி இது பண்ணி கொண்டு இருக்காம நல்ல விஷயத்த எடுத்துட்டு அவர் மன்னிப்பு கேட்கிறன்ற வீடியோன்னு வந்திருக்குதான் அது நான் பார்க்கல அப்ப அதுல தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்டா அவங்க அக்செப்ட் பண்ணி மத்த சகோதரர்களை அக்செப்ட் பண்ணினாங்கன்னா அது அவனுக்கே முடியும் பிரச்சனை இல்லை நாங்களா அதை பெருசுப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்று கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.